பரிசுத்தம் பேர உம் அண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. பரிசுத்தம் பேர உம் அண்டை வந்து நிற்கும் ஓர் பாவினா. ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். என்னை ஆட்கொண்டு நீதம் உம்மருள் தந்து கிருபையாய் வழி நடத்தும். இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய காதவை திறந்தனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. காட்சிகளை தியானித்து வருகிறோம். தியானத்தின் தொடர்ச்சியாக ஆதியாகமத்திலே 27 அதிகாரத்திலே நாம் 1-25 வரைக்கும் நாம வாசிக்கலாம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன், என் மரணம் இந்த நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தாம் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனை, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். அவன் போய் அவைகளை பிடித்து அவன் தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு தன் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார், என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி
நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவர்களாயிருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். நாம வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வசனங்களை தியானிப்பதற்கு முன்பாக அவருடைய சமூகத்திலே அவருடைய கிருபைகளை மறுபடியுமாய் நாம் கேட்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய அற்புதமான திவ்ய வசனங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். உடைய வசனங்கள் ஆண்டவரே எங்கள் இதயத்திற்குள்ளாய் ஆண்டவரே ஊருடருவ பண்ணி ஆண்டவரே உமக்காக நாங்கள் எழுந்து நிற்கிற விளக்குகளாய் வெளிச்சமாய் நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நாட்கள் நாம வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம். ஈசாக்குனுடைய வாழ்க்கையையும் பார்த்தோம். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு நாம் பார்க்க போகிற வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகிறது. தேவனை அறிந்த மனிதர்கள் தேவனை விட்டு தூர போகும்போது என்ன மாதிரியான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும் என்பதை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு ஆண்டவருக்குள் இருக்கும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாகவும் நடக்க முடியும், ஆண்டவருக்கு பிரியமில்லாமலும் நடக்க முடியும். ஆனால் நாம் செய்கிற எந்த காரியத்திலும் அதனுடைய பலனை நாம் தான் அனுபவிக்க போகிறோம். அது கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களாயிருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாயிருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி சில தவறுகள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார்களானால் அந்த தவறுகளுக்கான விளைவுகளை அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுபவிப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தொடங்கினான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் வந்து அவனுடைய வயதான காலத்திலே பெற்றெடுத்த பிள்ளை ஈசாக்கு. ரொம்ப செல்லமாக ஆண்டவருடைய பிள்ளையாகவும் அவன் வளர்கிறான். கடவுளை தவிர அவனுக்கு வேற எந்த இன்ட்ரெஸ்டும் இருந்த மாதிரி வேதத்துல இல்லை. அவன் ரெபேக்காலை அவனிடத்திலே அழைத்து வரும்போது வேதத்துல போட்டிருக்கு, அவன் தியானிப்பதற்காக சென்றிருந்தான் என்று போட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷனாயிருந்தான். ஒரே மனைவியை உடையவனாக இருந்தான். ரொம்ப சாதுவாக இருந்தான். சண்டையிடாதவனாயிருந்தான். மன்னிக்கிறவனாயிருந்தான். இவ்வளவு அற்புதமான திவ்ய குணங்கள் அவனிடத்துல காணப்பட்டது. ஜெபிக்கிறவனாயிருந்தான். ஆண்டவருடைய இடத்துல அவனுக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. எவ்வளோ இடத்துல தேவனோடு அவன் பேசுகிறவனாய் காணப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையின் பின் நிலைமை அவனுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இல்லை. ஒரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையாக இல்லை. என்னிடத்துல வந்து ஒரு என்னுடைய நண்பர் இடத்துல அவருடைய தந்தை ஒரு பெரிய பேராசிரியராக இருக்கிறார்.
வயதானவர், ஆனாலும் முதிர்ந்த நல்ல பவர் உள்ள ஒரு பேராசிரியர். நான் அவரிடத்திலே எனக்கு வந்து ஒரு காரியமாக வேண்டியது இருந்தது. அவருடைய மகனை எனக்கு நன்றாக தெரியும். என்னை விட வயதில் மிகுந்த இளையவர், ஆனால் ரொம்ப நன்றாக பழகக்கூடியவர். அவரிடத்திலே, அவர் தந்தையின் இடத்திலே பேசி எனக்கு சில காரியங்களை அவர் எனக்கு செய்து தர சொல்ல ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா என்று சொன்னேன், கேட்டேன். அப்போ அவர் தன்னுடைய தந்தையை பற்றி இப்படி சொன்னார். அவர் சொன்னார், அவர் வந்து உனக்கே தெரியும், சில மனிதர்கள் வயதாக வயதாக மிகுந்த தீமை செய்யக்கூடியவர்களாய் மாறிவிடுவார்கள், இவர் அந்த மாதிரி அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது, தன்னுடைய தந்தையை பற்றி இவ்வளவு பயங்கரமாக இவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி. சில மனிதர்கள் வயது ஆக ஆக மிகுந்த நல்ல மனிதர்களாய், நல்ல திவ்ய குணமுள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். சில மனிதர்கள் வயது ஆக ஆக இருக்கும் கெட்ட குணங்கள் அவர்களிடத்திலே மிகுந்து காணப்படுகிறது. மிகவும் தன்னலமுடையவர்களாகவும், தேவ பிரியம் அதிகமா இல்லாதவர்களாகவும், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளாக பாலிடிக்ஸ் பண்ணுகிறவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். நாம வந்து ரெபேக்காலிடத்திலும் ஈசாக்கினிடத்திலும் இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை காண்கிறோம். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த வீழ்ச்சி இருப்பதினாலே அவர்கள் கடவுளுடைய கிருபையிலிருந்து விலகிவிட்டார்கள் என்று அர்த்தம் கிடையாது. இது ரொம்ப நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வாழ்க்கையிலே அவர்களுக்கு வீழ்ச்சி இருந்தது, அந்த வீழ்ச்சியினாலே தேவனுடைய கிருபையை விட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள் என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் தேவனுக்கு மெத்த பிரியவர்களாய் அவர்கள் நடந்தார்களா என்று சொன்னால் அது சந்தேகமான ஒரு விஷயம்தான். அவங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் சம்பவங்களை வாய்த்து நம்ம பார்க்கும்போது, இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த இரண்டு பிள்ளைகளையும் சமமாய் நேசிக்க தெரியவில்லை ஈசாக்குக்கு. ஒரு சாதாரண காரியம், இந்த காலத்துல சாதாரண ஒரு குடும்பத்துல கடவுளை அறியாத மனிதர்கள் அவங்க வந்து பிள்ளைகளை வந்து சமமாய் நேசிக்கணும்ன்ற ஒரு பாலிசியை வைத்துக் கொண்டு சமமாகவே செய்வார்கள். நான் பார்த்திருக்கிறேன் அநேக குடும்பங்களிலே. அந்த மாதிரி ஒரு கடவுளை அறியாத மனிதர்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு கூட கடவுளை அறிந்த ஈசாக்குக்கு இல்லை. அவனுடைய மனைவி அந்த தவறை செய்கிறாள், அவனும் அந்த மாதிரி ஒரு தவறை செய்கிறான். பிள்ளைகளுக்குள்ளே பாகுபாடு பார்ப்பதை மாதிரி ஒரு கொடுமையான ஒரு காரியம் எதுவுமே கிடையாது. உங்கள் அனைவர் நிறைய பேர் அதுல வந்து நீங்க வந்து அடிபட்டிருப்பீங்க. அது வேதனைப்படுத்த, அதாவது நிறைய பெற்றோர்கள் பாகுபாடு பார்ப்பதை ஒரு தவறாகவே நினைப்பதில்லை, ஆனால் பாகுபாடு பார்ப்பது வந்து ஒரு பயங்கரமான பாவமாய் மாறிவிடுகிறது. அது வந்து அந்த பிள்ளைங்களுடைய இதயத்திலே தைக்கிறது. நம்ம மாத்திரம் இப்படி நடத்துகிறார், நம்முடைய அண்ணனை இப்படி நடத்தினார், இல்லை நம்ம தம்பியை இப்படி நடத்தினார், இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து அந்த சின்ன வயதிலே அதை நினைத்து பார்க்கும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே மாறி போய்விடுகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கை எத்தனான ஒரு வாழ்க்கையாய் மாறி அந்த ஏமாற்றுகிற தன்மை அவனுடைய வாழ்க்கையிலே பின்தொடர்ந்து வருவதற்கு காரணம் அவனுடைய தாயும் தந்தையரும் பிள்ளைகளை பாகுபடுத்தி நேசிக்க ஆரம்பித்தார்கள். ரொம்ப ஒரு தவறான ஒரு காரியம், தவறான ஒரு முன்னுதாரணம். பிள்ளைகளை வந்து சமமாக அவர்கள் பார்க்கவில்லை. அதற்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்கு பாருங்க. சாக போவதற்கு முன்பாகவே சாக போகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் சொல்றத கவனிங்க. இதுக்கு பிறகு அவன் ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கிறான். சாவு வருவதற்கு முன்பாகவே சாவு எனக்கு வரப்போகிறது என்று சொல்லுகிறான். எதனால அப்படி எல்லாம் பேசுறான்னு தெரியல நமக்கு. ஒன்று, இரண்டாவது, கண் பார்வை சுத்தமாய் போய்விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருக்கிறது. என்ன மாதிரி ஒரு மெட்டபாலிக் டிசீஸ் அவனுக்கு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. கண் பார்வை மயங்கி சுத்தமா
பிள்ளைங்களை பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் போதே ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஏன்னா இன்னும் நான் கொஞ்ச நாட்கள் வந்து என்னுடைய பிள்ளைங்களை மென்டர் பண்ணணும், நான் என்னுடைய அந்த அற்புதமான இந்த சேஷ்ட புத்திர அதாவது என்னுடைய தந்தையினிடத்திலே எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த வேதத்தின் அதிசயங்களை என்னுடைய பிள்ளைங்களுக்கு நீர் யாரை தெரிந்து கொண்டு இருக்கிறீரோ அவர்களுக்கு நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் அவன் கேட்கக்கூடிய அவன் அதை கேட்க தவறிவிட்டு தேவன் என் கண் பார்வையை எடுத்து விட்டார், இனிமே எனக்கு வரப்போவதே இல்லை, நான் சீக்கிரமாகவே சாகப்போகிறேன். அவனுடைய வாயிலிருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது பாருங்க, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு எப்பொழுது மரணம் சம்பவிக்கும் என்று தெரியாதுன்னா நான் சாவுக்கு அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். ஆனா அவன் செத்தானா இல்ல, ரொம்ப நாள் அவன் உயிரோடு இருக்கிறான். அந்த ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியத்தை செய்வதற்கு அவன் சொல்லும் காரணத்தை யோசித்து பாருங்க. என்ன சொல்றான், என்னுடைய மனம் மகிழ வேண்டும், நான் சந்தோஷம் அடைய வேண்டும். நான் சந்தோஷம் எப்படி அடைய போகிறேன், உன்னுடைய அற்புதமான அவன் பையனை கூப்பிட்டு இப்படி சொல்லல, உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள், ஆண்டவரை அதிகமாய் தேடு, உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வா, இந்த காரியம் நீ செய்ய வேண்டும், அந்த மாதிரி ஆலோசனை சொல்லாமல் அவன் என்ன சொல்றான், என்ன நீ நல்லா கவனிச்சிக்க, நான் சாப்பிடணும், ஒரு நல்ல அருமையான ஃபுட் வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவனுடைய ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை சாப்பாட்டுக்காக விற்று போட்டான் என்று பார்த்தோம். இந்த தன்மை எங்க இருந்து வந்திருக்குன்னு பாருங்க, அவங்க அப்பாவின் இடத்துல இருந்து தான் வந்திருக்குது. அதாவது ஒரு பெரிய அரிதான ஒரு பொக்கிஷத்தை ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கு வந்து ஈக்குவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்பமான காரியம். ஆண்டவர் வந்து பசியோடு இருக்கிறார், அவர் சாப்பிடுவதற்காக சீஷர்கள் வந்து சாப்பாடு ஏதாவது வாங்கி விட்டு வரலாம் அப்படின்னு சொல்றதுக்காக போறாங்க. அப்போ அவர் திரும்பி அவங்க சாப்பாடு ஒரு வேளை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் சமாரிய பெண்ணிடத்துல பேசிக்கொண்டிருந்த காரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போ இவர் பசியா இருந்தவுடனே உடனே வேகமாக சாப்பிட வருவார்னு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உடனே அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார், என்னுடைய சாப்பாடு வேற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். திருவள்ளுவர் கூட இப்படி சொல்வார், செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கு ஈயப்படும். அந்த செவிக்குணவு அவருடைய வார்த்தையினாலே வரும். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். நம்முடைய அநேக பேருடைய வாழ்க்கையில அப்படி இல்லை. ஏனென்றால் நம்முடைய காரியத்துல வந்து நமக்கு வந்து எந்த நோக்கம் இருக்கிறதுனா சாதாரண நோக்கங்கள், நல்ல சாப்பாடு, நல்ல கம்ஃபர்ட், இந்த மாதிரியான காரியங்களை நாம் நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கையாய் நடந்து ஆரம்பித்தது. அவன் வந்து ஆபிரகாம் வந்து அவனுடைய பலிபீடத்திலே அவனை கிடத்தும் போது ஒன்றுமே சொல்லாம ஒரு தன்னை ஒப்பு கொடுத்தான் அவன். ஆனா இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறத பாருங்க. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னா, அவன் பையன் முதல் பையன் செஞ்ச மாதிரி ஒரு சாதாரண சாப்பாட்டுக்கு சேஷ்ட ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் அந்த பொறுப்பை வந்து பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு சாதாரண சாப்பாடை வந்து விலையாக பேசுகிறான். என்ன விலை கொடுக்கிறான் பாருங்க. உடனே அந்த மொத்த
மொத்த குடும்பமே பொல்யூட் ஆயிருக்குது. அவன் வந்து யாக்கோபு அப்படி இருக்கான்னா ரெபேக்கா அதுக்கு மேல இருக்கா. ரெபேக்கா பட்டிமண்டமே வைக்கலாம் நம்ம. இந்த நால்வரில் யாரு வந்து ரொம்ப மோசமான ஒரு முடிவு எடுத்தார்கள், யாருடைய தர வாழ்க்கை தர வந்து ரொம்ப கீழே விழுந்து கிடக்கிறது என்று சொல்லி, ஈசாக்கா இல்ல ரெபேக்காவா, யாக்கோபா ஈசாவா அப்படி என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு பட்டிமண்டமே வைக்கலாம். அப்படி இருக்கு இவருடைய வாழ்க்கை. ஒருவருக்கொருவர் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரம் குறைவதற்கு போட்டி போடுகிறார்கள். வேதத்தில் நம்ம இந்த வசனம் அற்புதமான ஒரு வசனம். இரும்பை இரும்பு கருக்கிடும் மாதிரி மனிதர்கள் மனிதர்களை கருக்கிடுவார்கள் என்று சொல்லி, நம்ம வந்து நம்மளை ஷார்பன் பண்ணுகிறது யாரு, நம்ம கூட இருக்கிறவர்கள் தான் நம்மை ஷார்பன் பண்ணுகிறார். தவறான மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கும் போது நம்மட வாழ்க்கையில திவ்ய காரியங்கள் நடக்கவே நடக்காது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் திவ்யமான மனிதர்களா இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த திவ்ய தன்மை ஒட்டி கொள்ளும். இரும்பை இரும்பு கருக்கிடும் மாதிரி மனிதர்கள் மனிதர்களை மாற்றுகிறார்கள். ரெபேக்காவை பார்த்து ஈசாக்கும், ஈசாக்கை பார்த்து ரெபேக்காவும் மாறி போய்விட்டார்கள். ரெபேக்காவை பார்த்து ஏசாயும், ஏசாயை பார்த்து ரெபேக்காயும் மாறி போய்விட்டார்கள். ஏசாயை பார்த்து யாக்கோபும், யாக்கோபை பார்த்து ஏசாயும் மாறி போய்விட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒருவரை பொறுத்து ஒருவரை பார்த்து இந்த நாலு பேரும் இந்த செல்ஃப் இன்ட்ராக்ஷன்ல முழுமையான ஆவிக்குரிய சீரழிவுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல யாரோடு நீங்கள் பேசுகிறீர்கள், என்ன மாதிரி காரியங்கள் உங்கள் காதுகளுக்குள் வந்து விழுகிறது என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். தவறான இடங்களுக்கு நீங்க போயினீங்கன்னா நம்ம அது வந்து ஆவிக்குரிய அந்த வெளிச்சம் இருந்தா இருக்கிற மாதிரி கூட இருக்கும். போகும் இடத்துல பணத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள், வேற சில காரியங்கள் கடவுளுக்கு, அதாவது ஆவிக்குரிய ஃபோக்கஸ் இருக்கிற இடத்துல ஆவிக்குரிய காரியம் இல்லாத காரியங்களை வந்து அதிகமாய் ஃபோக்கஸ் பண்ணி பேசிக்கொண்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த அபிஷேகம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து விடும். ரொம்ப நாளாவே அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் குறைந்து விட்டது. அபிஷேகம் குறைந்து விட்ட பிறகு ஆவிக்குரிய காரியங்களையே ஆவிக்கு அபிஷேகம் இல்லாத முறையிலே மனிதர்கள் செய்ய தலைப்படுகிறார்கள். அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அபகரித்து கொண்டானவன், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்தானா, இல்லை. கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் அபகரித்துக் கொள்ளலாம், ஆனால் இதை அனுபவிப்பதற்கு கடவுளுடைய கிருபை தேவை. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பார்த்திருக்கலாம், நிறைய பேரு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்முடைய காரிய கைகளிலிருந்து சில காரியங்களை அபகரித்து கொண்டு போய்விடுவார்கள். அபகரித்த காரியங்கள், களவாடி கொண்டு போன காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுப்பதே இல்லை. இதே யாக்கோபு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து என்ன செய்கிறான்? அவனுடைய பிள்ளைங்களாம் எப்படி போயிடுச்சு பாருங்க. பார்வோனுடைய ராஜாக்கு முன்னாடி போய் அவங்க கேக்குறாங்க, பார்வோன் கேக்குறான்னா அவங்ககிட்ட போய் ஒரே அழுகையா அழுகுறான், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆயிப்போச்சு. ஒரு நிறைவு இல்லை. அபகரித்து போன காரியங்கள் மேன்மையை கொண்டு வருவதில்லை, சந்தோஷத்தை கொண்டு வருவதில்லை. ஆனா இந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையிலே தள்ளாட்டங்கள் இருக்கிறதுனால தேவனை அவர்கள் அறியாதவர்கள் என்று அர்த்தமே இல்லை. நம்ம நிறைய நேரத்துல இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தவறாய் முடிவெடுக்கிறோம். சில பேருடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு தடங்கல்கள் இடறிதல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இவர்கள் உண்மையிலே தேவனை அறிந்தவர்கள் தானா என்று நினைக்கிறோம். அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. தேவனை அறிந்தவர்கள் சோம்பேறிகளாய் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். தேவனை அறிந்தவர்கள் இந்த மாதிரி யாக்கோபு மாதிரி அபகரித்து கொண்டு போவதை பார்த்திருக்கிறேன். எல்லா விதமான வித்தியாசமான காரியங்களை மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க, ஆனால்
அவருடைய வாழ்க்கையில அவர்கள் கடவுளை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அறிந்த கடவுளின் அபிஷேகத்தை பெற்று அவரோடு அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறார்களா? அது வந்து சந்தேகமான ஒரு விஷயம்தான். அவரை அறிந்து அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருடைய அன்புக்குள்ளாக நாம் சவதரித்து கொண்டிருக்கிற அந்த திவ்யத்தினாலே நம்முடைய வாழ்க்கை நிறைந்திருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு காவியமாய் மாறிவிடும். நம்ம வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் வருவார்கள். யாக்கோபு வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது இல்லையா? சத்தம் போட்டு ஒருத்தர் பெரியவரு, கண் பார்வை அவருக்கு சுத்தமாய் போய்விட்டது. அந்த வீட்டுல வேலைக்காரிகள் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், வேலைக்காரிகள் யாரும் இருந்த மாதிரி இல்ல, இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பெரிய ஐயாவுக்கு கண் பார்வை இல்ல, சின்ன பிள்ளைங்க வந்து அந்த ஐயாவுடைய பிள்ளைங்க, மூத்தவன் மாதிரி இன்னொருத்தன் ஏமாத்தி போய் பெரியவரை ஏமாத்துறான். இதை வந்து எல்லாரும் பாக்குறாங்க, அங்க சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க. அத வந்து யாரு, இந்த அம்மாவே போய் சொல்லி கொடுக்குது, போய் தம் புருஷனை ஏமாத்துன்னு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குது. அதையும் பாக்குறாங்க. இவன் வந்து அந்த மாதிரி தன்னை அலங்கரித்து கொண்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் போய் ஏமாத்துறான், ஃப்ராட் பண்றான். அதை பார்த்து அதுக்கப்புறம் எல்லாம் வளர்ந்த பிறகு பெரியவனுக்கு பயங்கர கோபம் வந்து அவனை கொலை பண்ண போறேன்னு சொல்றான். வீட்டை விட்டு ஓடி போறான். இதெல்லாம் வந்து கடவுளுக்கு முன்பாக நடக்கிறது, கடவுளுக்கு விரோதமாய் இருப்பவர்களுக்கு முன்பாக நடக்கிறது. ரொம்ப முக்கியம், நன்றாக கவனிங்க. கடவுளுக்கு முன்பாக நடக்கிறது, கடவுளுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கு முன்பாக நடக்கிறது. இது கடவுளுக்கு விரோதமா இல்லாம ஒரு கும்பல் பார்த்து கொண்டு இருக்கிறது, அந்த கும்பலுக்கு முன்பாகவும் இது நடக்கிறது. இந்த வாழ்க்கையில வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த சத்தியத்திற்குள்ளாய் வெளிச்சத்திற்குள்ளாய் நாம் நடக்க வேண்டும் என்றால் அவருடைய கிருபை தினமும் வேண்டும், அவருடைய அபிஷேகம் தினமும் வேண்டும். அந்த அபிஷேகம் வேண்டுவதற்கு ஒரு என்ன, எப்படிதான் வந்து அந்த அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்வது? எப்படி நம்முடைய வாழ்க்கையில இந்த ஈசாக்கு இருந்த அந்த சரிவு நம்முடைய வாழ்க்கையில வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ட சில காரியங்களை மாத்திரம் நான் எங்களுக்கு உங்களுக்கு வந்து ஆலோசனையாய் சொல்லுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி, என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சரிவுகள் இருந்திருக்கிறது. சரிவுகள் இல்லாத காலகட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறது. சரிவுகள் இருந்த காலகட்டமும் இருந்திருக்கிறது. சரிவுகள் இல்லாத காலகட்டம் எந்த மாதிரி நாட்களிலே எனக்கு சரிவுகள் இல்லாமல் இருக்கிறது என்பதை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒன்று நான் வந்து பார்த்தேன். எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டு அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த இதயம் எனக்கு இருக்குமானால் அந்த நாட்களிலே ஆண்டவருடைய அபிஷேகம் எனக்கு அதிகமாக இருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். அந்த மாதிரி நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுக்கும் முடிவுகள் திவ்ய முடிவுகளாக இருந்திருக்கிறதை கவனித்திருக்கிறேன். என்னைக்கு வந்து ஆண்டவருடைய துதி என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு போய்விட்டதோ, என்றைக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே தூரமாக இருக்கிறதோ, அன்றைக்கு வந்து எனக்கு அபிஷேகம் குறைந்து கொண்டே வருவதை பார்த்திருக்கிறேன். அபிஷேகம் குறையுமானால் நம்முடைய வாழ்க்கை சறுக்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அபிஷேகம் குறைவுமானால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய மன மகிழ்ச்சியிலிருந்து கீழே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அபிஷேகம் குறையுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யும் காரியங்கள் கடவுளுக்கு பிரியமான காரியமாய் இருக்கவே இருக்காது. அபிஷேகம் குறையுமானால் நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அபிஷேக குறைவினாலே நாம் எடுக்கும் முடிவுகள், அபிஷேக குறைவினாலே நாம் செய்யும் கூடிய காரியங்கள், இதனுடைய பலன் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் என்பதை மறக்கவே மறக்காதீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே, இன்னைக்கு நம்ம பார்த்த ஈசாக்கு, இன்னைக்கு நம்ம பார்த்த யாக்கோபு, இன்னைக்கு நம்ம பார்த்த ஏசா, இன்னைக்கு நம்ம பார்த்த ரெபேக்கா, இவர்கள மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு சரிவு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது என்று நாம ஜெபிக்கலாம். எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, நம்முடைய குமாரனின் வாழ்க்கை மாதிரி இருக்கணும். அவர் எப்பொழுதும் உம்முடைய துதி அவருடைய வாயில் இருந்தது, எப்பொழுதும் உங்களுடைய சமூகம் உடைய அபிஷேகம் அவருக்கு இருந்தது. எனக்கும் அந்த மாதிரி அபிஷேகம் தாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்திலே நம்ம கேட்கலாம்.
எலியாவை பார்த்து எலிசா இப்படி கேட்கிறான், உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவி அது போதாது, அதுக்கு ரெட்டிப்பான ஆவி எனக்கு வேணும். ஏன்னா அந்த ஆவி போதாதுனாலதான் எசபேல் வந்து பயமுறுத்தினா நீ பயந்துடுற. அந்த ஆவி போதாததுனாலதான் போதும் என்னை எடுத்து கொள்ளும் என்று சொல்லி தற்கொலையின் விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலேயே போய் சொல்ற. அப்போ பத்தலன்னு அர்த்தம் ஆவி, அந்த அபிஷேகம் பத்தலன்னு அர்த்தம். எனக்கு ரெண்டு பங்கு எனக்கு மேல. ஆனா பாருங்க, அவன் வந்து அவனுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் சருக்கள் இருப்பதினாலே தேவனுடைய அன்பினிலிருந்து எலியா விழுந்து விட்டான் என்ற அர்த்தம் அல்ல. எலிசாவும் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருப்பதை பார்த்து இவன் தேவனுடைய அன்பை விட்டு போயிட்டான் எல்லாம் அவன் நினைக்கல. அவன் அன்பிலே குறைந்திருந்தாலும் ஆவியிலே குறைந்து, யாராவது நிறைய இருக்கிறவங்க கிட்ட போய் உங்ககிட்ட இருக்கிற காரியத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. இவனே அவனுக்கு கம்மியா இருக்கு, உன்னை விட நான் ஜாஸ்தி ஆகணும்னு அவங்கிட்டயே போய் கேக்குறான் பாருங்க. இதுதான் வந்து அந்த தேவ மனிதர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்ளும் ரகசியம். இன்னொரு மனிதர்களிடத்துல குறைவு இருக்கிறது என்பதை அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தமே கிடையாது. எல்லா ஆசீர்வாதங்களும் மனிதர்கள் மூலமா தான் வருது. அதனால நம்ம வந்து ஈசாக்கு மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, என்னது இவர் ஈசாக்கின் பின்னிலைமை மாதிரி இவருடைய வாழ்க்கை இருக்கிறது, இவர் ஃபுட்டு மேல ஆசைப்படுறாரு, அதை வச்சு சில டிசிஷன்லாம் எடுக்கிறாரு அப்படிலாம் சொல்லி நம்ம யாரையாவது நம்ம விளக்குவோமானால் அவர்கள் மூலமாக நமக்கு வரும் ஆசீர்வாதம் நமக்கு தடைப்பட்டு போகும் என்பதை உணர்ந்திருங்கள். யாரையும் ஜட்ஜ் பண்ணாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். அதே சமயத்துல ஆண்டவருடைய ஆவி நிறைந்த வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். எலிசா மாதிரி வாழ கற்றுக்கொள்வோம். குறைவுள்ள மனிதர்கள் இடத்துல கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார் என்பதை உணர்ந்து கொள்வோம். தேவன் இன்றைக்கு நாம் தியானித்த காரியங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஞான பாட்டுகளினாலும் உம்மை துதிக்கும் துதியினாலும் விசுவாசத்தினாலும் நாங்கள் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும் சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாலிடிக்ஸ், இந்த உலகத்தின் காரியங்கள், இவர்களுடைய ஆண்டவரே ஏமாற்று காரியங்கள், இந்த மாதிரியான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவரே எங்களை அபகரித்து கொண்டு போகாமல் எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த ஆவியை ஆண்டவரே குறைவாக மாற்றி போடாமல் சுவாமி, எப்பொழுதும் உடைய ஆவியானவரினால் நாங்கள் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தலும் உடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்கான ஜெபிக்கிறேன், உடைய அபிஷேகத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே, என் கரம்பும் கையை பீடித்து சென்றால் தாவர விடுவேனே, ஆனால் உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே, உம் கரம் என் கையை பீடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே, இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, இதய காதவை திறந்தேனே என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி, வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலகீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே, உலக சப்தமும் என் மாம்ச சப்தமும் இணைந்து ஓலிக்குதே, ஆனால் மெல்லியவும் சப்தம் தெளிவாக கேட்டிட என் செவியை திறந்திடுமே, மெல்லியவும் சப்தம்